அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்க நாம் யாவரும் மறுபடியும் சேர்ந்து இந்த நேரத்திலே கூடி இருக்கிறதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன் பல்வேறு தேசங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக யாவரும் சேர்ந்து ஜெபித்து இந்த ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஆராதனையின் மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய விடுதலை உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேளையிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் மகிமையாக இந்த ஆராதனை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் யாவரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் வந்திடுவார்
காலமெல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தை அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தை அமர்ந்திருப்பே சொல்லுங்களேன் சேர்த்து நீரல்லா இந்த பாடல்
இப்படிப்பட்ட நேரத்திலே ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்.
வேத பாரகர். அவர்கள் வேதத்தை பாராயணமாக, அவர்கள் மனப்பாடமாக, அவர்கள் படித்தவர்கள், ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள். அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் பேசாமல் அவர்கள் தங்கள் ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதிகாரமுடையவராக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளிலிருந்து அதிகாரம் வெளிப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, பிசாசுகள் அலறி ஓடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், தேவ ஆலயத்திலே அவர் கூடியிருக்கிறார். ஜெப ஆலயத்திலே, சினகோக் என்று அழைக்கப்பட்ட ஜெப ஆலயங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த இடங்களில் மாத்திரம் நூற்றுக்கணக்காய் பெருகி இருந்தது. அநேகர் ஜெபிக்கிறதற்கு வந்து அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கே ஆராதனைகளை போன்று நடந்து கொண்டிருந்தது. வேதாகமத்திலிருந்து விளக்கங்கள் வரும், ஸ்தோத்திரம், இந்த வேத பாரகர் சொல்லிக் கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, அங்கே ஜெபங்கள் நடைபெறும். இப்படிப்பட்ட இடத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த வார்த்தையை தான் 23 வசனத்திலே பார்க்கிறோம். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் எங்கே இருந்தானாம்? ஜெப ஆலயத்தில் இருந்தானாம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்திலே அநேக ஜனங்கள் தேவையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் பிரச்சனைகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள், அந்த தேவைகள், அந்த போராட்டங்கள், அந்த பிசாசின் கிரியைகள் அகன்று போகாமலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. ஆகவேதான் ஆலயங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அரசியல்கள் உள்ளே வருகிறது. காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாக முழுமையான விடுதலை பெறாதபடிக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலேயே அவர்கள் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைகளை சபைகள் பிரசங்கித்தாலும் பிரசங்கியாவிட்டாலும் அதை உண்மையாக பூரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெறாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்தவம் என்கிற ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஜெப ஆலயத்திலே வந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான். இன்றைக்கு ஒருவேளை பிசாசுனுடைய போராட்டம் இந்த நபருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த நபருக்கு இருக்கிறது என்றால், அவர் இவர் யாராயிருந்தாலும் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். ஏனென்றால் பொறுப்புகள் கிடைக்காதோ, இவர்களை முக்கியப்படுத்த மாட்டார்களோ என்று சொல்லி அமைதியாக இருந்து விடுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் தெரிந்தால், இவர்கள் போராட்டம், பிசாசுடைய கிரியைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று தெரிய வந்தால் ஒருவேளை சபையை விட்டு வெளியேற்றி விடுவார்களோ என்று நினைக்கிறார்கள். தேவ பிள்ளையே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களை சபையை விட்டு விரட்டவில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய சரீரத்துக்கு உள்ளே இருந்த பிசாசுகளை அவர்களுடைய சரீரத்திலிருந்து விரட்டினார், அவருடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டினார். தேவ பிள்ளையே, ஜெப ஆலயத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிசாசினுடைய போராட்டம் இருக்கிறது. அங்கே பிசாசு அவனை ஆக்கிரமித்திருக்கிறது, பிசாசு அவனை முழுமையாக பாதித்திருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளை அல்ல, அந்த பிசாசு பேச ஆரம்பிக்கிறது. அங்கே ஒருமையிலும் பன்மையிலுமாக சொல்லுகிறது, நான் என்று சொல்லுகிறது, நாங்கள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே பல்வேறு எண்ணிக்கையில் உடையதான பிசாசுகள் உள்ளே குடியிருக்கிறது. பேசுகிற நேரத்திலே சொல்லுகிறது, எங்களை கெடுக்கவா வந்தீர்? மாத்திரமல்ல, உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறது. அப்படியானால் பல பிசாசுகள் சேர்ந்து இருக்கிறது, ஆனால் பேசுவது ஒரு பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறது. அங்கே தேவனை அது அறிந்திருக்கிறது, இயேசுவை அது அறிந்திருக்கிறது. நீர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறது, தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. எப்பொழுது ஒரு ஊழியம் இந்த அதிகாரத்தோடு எழும்புகிறதோ அன்றைக்குத்தான் அந்த ஊழியத்திலே சுவிசேஷமே பிரசங்கிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஜனங்களுக்கு தேவையான இந்த காரியத்தை செய்தால் சுவிசேஷம் நிச்சயமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவேளை அதற்குரிய வாசல்கள் அடைபட்டாலும் கூட
தேவன் கொடுக்கிறதான விடுதலையும் அற்புத சுகமும் ஒரு சபைக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்ததென்றால் அந்த சபையிலே திரளான ஜனங்கள் வந்து விடுதலை பெற்றுக் கொண்டே இருப்பார்கள், சுகம் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம். நம்முடைய கலங்கரை விளக்கம் திருச்சபை லைட் ஹவுஸ் சர்ச்சிலே அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறபடினா அநேகர் வந்து விடுதலை பெறுகிறார்கள், மரண போராட்டங்களிலே வந்து விடுதலை பெறுகிறார்கள். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுதான் நாம் செய்ய வேண்டிய, இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஊழியமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை ஓ உங்களை சந்தித்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் சபிக்கப்பட்ட மாந்திரிக கட்டுகள் எல்லா பரம்பரை சாபங்கள் செய்வனைகள் எல்லாவற்றையும் முறித்து போடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், இயேசு எங்கெங்கே சென்றாரோ ரெண்டு காரியம் அவர் செய்கிறார். 32 வசனத்திலே மார்க்கு சுவிசேஷம் 1 32 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அற்புத சுகம் விடுதலை இந்த ரெண்டையுமே ஆண்டவர் எல்லா இடங்களிலுமே செய்து கொண்டே இருக்கிறார். சீஷர்களை அனுப்புகிறார், அவர் சொல்லுகிறார் நீங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும், பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்க வேண்டும், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் அற்புத சுகத்தையும் விடுதலையும் ரெண்டு கண்களாக தம்முடைய ஊழியத்திலே செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் மாத்திரம் அல்ல, தேவ பிள்ளையே தேவ ஆலயத்தில் கூட இன்றைக்கு அற்புத சுகம் தேவைப்படுகிறது. புதிதாய் வருகிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இருக்கிறவர்களுக்கும் அற்புத சுகம், இருக்கிறவர்களுக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. பிசாசினுடைய போராட்டங்கள் நீங்கி போகிறதற்கு தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே ஆலயத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பலவீனங்கள், எந்த வியாதிகள், எந்த போராட்டங்கள், எந்த சாபங்கள் இருந்தாலும் இந்த நேரத்திலேயே அவைகளை முறிக்க தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாய் உங்களை சுகமாக்க, உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் செய்த இந்த ரெண்டு காரியமும் 39 வசனத்திலையும் பாருங்கள், அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஸ்தோத்திரம். அப்பொழுது குஷ்டரோகியை சுகமாக்குகிறார். எல்லா இடங்களிலும் 34 வசனத்திலே பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோட போய் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு மறுபடியும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். For 18 long years, she was the member of the church. She was doing worship. She was worshiping God in the church. She was doing every all sorts of works in the church. Ella velaigalaiyum seigira or arumaiyana thaayar dhaan. Anal avalai balaveenappaduthugira aavi ondru aakramithu kondirundathu. Neva pillaiye neengal aalayathukku sendraalum பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறதோ, இந்த நாளிலே அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். இந்த வாரம் முழுவதும் இட்ஸ் எ ஸ்பெஷல் வீக் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு விடுதலையின் விசேஷ வாரம் என்று சொல்லி இருக்கிறார். விசேஷமாக ஒரு நாளிலே நாம் கேன்சர் வியாதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கேன்சர் வியாதி இல்லை, வராமல் இருக்க வேண்டும் என்று எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த கேன்சர் வியாதி ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வருகிற நாளை முதல் ஒவ்வொரு நாளும்
சுமார் 66 விதங்களிலே எப்படி பிசாசு நம்மை ஆக்கிரமித்திருக்கிறதா பாதித்திருக்கிறதா என்று கண்டுபிடிக்கிறது என்கிற அறிகுறிகளை நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமானால் இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாக இருந்தாலும் கூட உங்கள் போதகர் ஸ்தோத்திரம் அல்லது போதகர்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் விடுதலையின் ஊழியத்திலே செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. It's a challenging ministry which God has given us. God has bestowed upon us the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அக்கினி என்கிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் கிரியை செய்ய வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவ பிள்ளையே, அவர் வார்த்தைகளை கொண்டு நாம் பேசும் பொழுது அவர் அடையாளங்களை கொண்டு அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருந்த இயேசுவுக்கு ஒரு பலமான எதிர்ப்பு வருகிறது. அந்த ராஜாவாகிய ஏரோது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். பரிசேயர் வந்து சொல்லுகிறார்கள், லூக்கா 13:31 சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுவஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் பலமாய் அதிகாரமாய் சொல்லுகிறார். கேட்கலாம், அப்போ ரெண்டு நாள் தான் ஆண்டவர் ஊழியம் செய்வாரா? இல்லை, அந்த நாட்களிலே உள்ள வழக்கத்தின்படி நான் சாகிற வரைக்கும் செய்வேன்றதான் அதை அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மூல பதத்திலே பார்க்கும் பொழுது நான் சாகும் வரைக்கும் அதை செய்வேன் என்கிற அந்த அந்த மொழி நடை தான் இங்கே இப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் செய்ய வேண்டிய நாள் வரைக்கும் நான் செய்துதான் ஆவேன். பாருங்கள் அவருடைய வைராக்கியத்தை பாருங்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். யாருக்காக ஆண்டவர் இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டினால் தெரியுமா? இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இதே போலவே அன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக விடுதலை கொடுக்க வேண்டும், அற்புத சுகம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் வைராக்கியமாய் தைரியமாய் அந்த நாட்களிலே பேசினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் மாத்திரமல்ல விடுதலையும் தருவதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எங்கே செல்வதென்றால் தாராளமாய் வாருங்கள். எந்த வியாதியஸ்தர்களையும் அழைத்து வாருங்கள். எந்த பிசாசின் போராட்டங்களில் இருக்கிறவர்களை அழைத்து வாருங்கள். 100% ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை, எத்தனை ஜனங்களுக்கு ஜெபித்த அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு நாட்கள் சுகம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் எவ்வளவு நாட்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் இந்த போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இனிமேல் அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நேராமல் இருப்பதாக. உங்கள் வாழ்க்கையிலே பூரணமான விடுதலைகளை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அவர் எங்கெங்கே ஜனங்களை அனுப்பினாரோ அவர்களுக்கு ரெண்டு காரியங்களை சொல்லி அனுப்பினார். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ஹல்லேலூயா, அற்புத சுகத்திற்கான அபிஷேகத்தையும் வல்லமையையும் மாத்திரமல்ல பிசாசுகளை துரத்துகிறதுக்கான அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given us the anointing and the power to drive demons and not only that, to give the deliverance for all the people, எல்லா ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிற ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த சுருக்கமான
இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டபடி வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்தபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாருங்கள், இதே போலவே பல தேவ ஜனங்கள், பல தேவ ஊழியர்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் விடுதலைகளினாலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், பிலிப்போ என்கிறவன் சோதரம் அந்த இதே போன்ற பிசாசுகளை துரத்தி ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. ஜோமனோமா, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. இந்த அருமையான நேரத்திலும் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே நிந்தைகள், அவமானங்கள், விடுதலையற்ற வாழ்க்கை, சுகமில்லாத வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி பிள்ளைகளுக்கு உண்மையான ஆண்டவரே சுகத்தையும் விடுதலையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாய் எனக்கு இப்படி ஒரு விடுதலை இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிற விசேஷ ஜெபத்திலே கலந்து கொண்டு அனைவரும் விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக, விடுதலைகளை தருவீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, பிசாசின் போராட்டம் என்று தெரியாமல் ஆண்டவரே நீண்ட நாட்களாக அதோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை உம்மை அறியாத யாராகிலும் இதை கேட்டுக் கொண்டிருந்தார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார், அவர்களுக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, மரண போராட்டத்தோடு மருத்துவமனையிலே படுத்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும், வீட்டிலே மருத்துவம் கைவிடப்பட்டு அந்த மருத்துவம் கைவிட்டு அவர்கள் வீட்டிலே திரும்ப வந்து படுத்து கிடந்தாலும், நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, விடுதலை தருவீராக, பூரண சுகத்தை தருவீராக, பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் வெளியேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஜெபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்தவர்களும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளைப் போல அற்புத சுகத்தையும் விடுதலையையும் இன்றைக்கே ஆண்டவர் தருவார். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கிறதான விசேஷ ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். விடுதலைக்கான விசேஷ ஜபம் இஸ் எ கிரை ஃபார் டெலிவரன்ஸ், விடுதலைக்கான கதறல் என்று நான் அதற்கு பெயரிட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வாரம் முழுவதும் இந்த விசேஷ ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முடிவுக்குள்ளாக பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உணரப்போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். இனி ஆச்சரியமான வாசல்கள் உங்களுக்காக ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.